சிந்தனை இசை நிகழ்ச்சியில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன், குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்தனை இசை, மனித இனமே வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் அது யாராக இருந்தாலும் சிந்தனை செய்து அதன் மூலம் செயல்பட்டால்தான் வாழ்க்கையில் வெற்றி. அது ஆண்டி முதல் அரசன் வரை அந்த நியதிதான் இன்று உலகத்தாரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சாதனை 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 என்று சொல்லி சரித்திரத்தில் இடம்பெறுகின்றவர்கள் அவர்களது வாழ்க்கையில் அடிப்படையாக இருந்தது என்ன என்று சொன்னால் அது சிந்தனையாகத்தான் இருக்கும். உதாரணத்திற்கு ஏராளமான நிகழ்வுகளை இங்கே சொல்லலாம். அந்த நிகழ்வுகளை அவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்பதுதான் முக்கியம். சிந்தனை வந்தது, சிந்தனையின் மூலம் செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அந்த எண்ணம் வந்தது பிறகு அது திண்ணமாக இருக்க வேண்டும், முடியுமா முடியாதா என்ற ஒரு கேள்விக்குறியே அங்கே இருக்கக்கூடாது. முடியும், என்னால் முடியும், என்னால் நிச்சயமாக முடியும் என்று சொல்லுகின்ற நேரத்திலே தான் தான் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கின்றான். வரலாறு ஏராளம், அந்த வரலாற்றை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். படித்து பார்க்கின்ற நேரத்திலே அதிலே வருகின்ற ஏற்றத்தாழ்வுகளை உள்வாங்கி ஏன் அப்படி நடந்தது, எதற்காக அப்படி நடந்தது, அப்படி செய்யாமல் இருந்தால் நாம் வெற்றியாளராக மாறியிருப்போமா, தவறை என்று யார் சிந்தித்து பார்த்து திருத்திக் கொள்கின்றார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று கருத்து கூறுகின்றவர்களை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு நிலை நமக்கு வரக்கூடாது. காது கேட்பதற்காகத்தான் இருக்கிறது. அந்த காது வழியாக வருகின்ற செய்தியை உள்வாங்கி இறைவன் கொடுத்த அந்த மூளை, 1 கிலோ 400 கிராம் இருக்கிறது மூளை. அந்த மூளையில் நாம் எவ்வளவு பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். சாதாரண மனிதனாக இருந்த அப்துல் கலாம் விண்ணை நோக்கி சென்றார். உலகமே அண்ணாந்து பார்த்தது. சாதாரண வாழ்க்கை, ஒரு கிராமமாக இருந்த ராமேஸ்வரத்தில் தந்தையார் வீடு வீடாக சென்று தினசரி பத்திரிகையில் போடுகின்ற வேலை, ஓடத்தை ஓட்டி இக்கரையிலிருந்து அக்கறை சேர்க்கின்ற ஒரு வேலை, அவரது மகன் உலகமே போற்றுகின்ற ஒரு மாபெரும் விஞ்ஞானியாக உருவாகிறார் என்று சொன்னால், ஆரம்ப காலத்திலேயே ஆசிரியர் கேட்கிறார், அப்துல் கலாம் அவர்களே நீங்கள் என்னவாக வர விரும்புகிறீர்கள்? நான் ஒரு விமான ஓட்டியாக வருவேன், விமானத்தை செய்கின்ற ஒரு வல்லுநராக வருவேன். அது எனக்கு வாழ்க்கையில் ஒரு அடிப்படை எண்ணமாக இருக்கிறது என்ற சிந்தனை சின்ன வயதிலேயே இருந்தது. கட்டடம் கட்டுகின்ற நேரத்திலே அதற்கு ஒரு பிளான் போடுகிறோம், வரைபடம். இந்த வரைபடத்தின் மூலம்தான் கட்டடம் வானகராக உயர்கிறது. வானலாக உயர்கின்ற கட்டடம் அங்கே இருக்கின்ற திட்டத்தால் தான் வருகிறது, அங்கே இருக்கின்ற செங்கற்களால் தான் வருகிறது. ஆனால் கட்டி முடித்த பிறகு சொல்லுவார்கள், அழகாக இருக்கிறது கட்டடம் என்று. ஆனால் அந்த கட்டடத்தின் அடியிலே தான், அந்த அஸ்திவாரத்திலே தான் செங்கலும் மணலும் சிமெண்டும் கலந்து கம்பியும் கலந்து இன்று உயரமாக இருக்கின்றதை தாங்கி பிடிக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை சிந்தனை செய்து அதை ஒருமுனைப்படுத்தி பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். நான் 1978 வசந்தன் கோ நிறுவன நேரத்திலே எனக்குள் ஒரு ஆசை, நாம் உயரத்திலே பறக்க வேண்டும். எண்ணம் சரிதான், ஆனால் அதற்குள்ள இடைப்பட்ட வேளையிலே நாம் எப்படி செயல்பட வேண்டும் சிந்தித்து பார்த்தேன். டீம் வாட்டர் என்று நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது முதல் முதலாக தமிழகத்தில் நல்ல குடி தண்ணீரை கொடுக்கின்றவர், கடலிலே இருந்து நல்ல தண்ணீரை எடுத்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆற்றலை படைத்தவர் டீம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நான் அவரிடம் சென்று உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு என்ன காரணம் என்று கேட்டேன். அவர் ஒன்றும் இல்லை என்று சொன்னார். ஒன்றுமில்லாமல் எப்படி நாம் வெற்றி பெறுவது?
மீண்டும் கேட்டேன். நான் ஒன்றும் இல்லை என்று சொன்னது பணமோ அல்லது வசதியோ அல்லது உற்றார் உறவினர்கள் நமக்கு உதவுவார்கள் என்ற எண்ணமோ அல்லது வங்கி நமக்கு உதவி செய்யும் என்ற எண்ணமோ இல்லை. ஆனால் உன்னிடம் இருக்கிறது சக்தி, அதை இறைவன் உனக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த சக்தியை மட்டும் நீ சரியாக பயன்படுத்தினால், சிந்தனை கலந்து செயல்பாடோடு ஒருங்கிணைந்து நீ செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியை ஒரே வார்த்தையில் நான் சொல்லுவேன் என்று சொன்னார். ஏதை செய்தாலும் நீ பெர்ஃபெக்டாக செய்ய வேண்டும் என்று சொன்னார். அது பெருக்குவதாக இருந்தாலும் சரி, பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, பெர்ஃபெக்டாக யாரு துல்லியமாக செய்கிறார்களோ அவன்தான் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறான் என்று ஒரு கோடிட்டு காட்டினார். வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு ஃப்ளாஷ் அடிக்கும், அதிலே தான் வெற்றி பெறுவார்கள். ஆக நமது மனம் இருக்கிறது பாருங்கள், அதற்கு எல்கை இல்லை. இன்று இங்கே இருந்து பேசுகின்ற வசந்தகுமார் லண்டனிலே நான் ஈவினிங் அங்கே டின்னர் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் நமது மனம் அங்கே இருக்கும், உருவம் இங்கே இருக்கும், சிந்தனையும் செயல்பாடும் அங்கே இருக்கும். அங்கே ஒரு அருமையான ஹோட்டலை பார்த்து இந்த ஹோட்டலிலே இந்த டைனிங் டேபிளிலே நான் உட்கார்ந்து காபி சாப்பிடுவதாக நீங்கள் நினைக்கலாம். அதுதான் இறைவன் செயல். நமக்கு மேலே ஒரு இறைவன் இருக்கிறான் பாருங்கள், அவன் எங்கு வேண்டுமானாலும் செல்லுவான். செல்லுகின்ற ஆற்றலை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த சிந்தனை தான் மனிதனை வெற்றி பெற செய்கிறது. டீம் கிருஷ்ணமூர்த்தி ராவ் சொன்னது போல, பர்ஃபெக்டாக நீ செய்தால் எந்த தொழிலாக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி பெறலாம். அந்த வெற்றிக்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும். சிலர் ஒரு நிலையை அடைந்தவுடனேயே அவருக்கென்று ஒரு நிலை வந்துவிடும், நான் தான் இந்த உயரத்தில் பறந்து விட்டேனே, இனிமேல் நான் எதற்கு அதில் செய்ய வேண்டும், நான் ஏன் அதை கவனிக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் இருக்கின்றார்கள். சிந்தனை செய்வதற்கென்று தனியாக ஒரு கூட்டம் இருக்கிறது, செயல்படுத்துவதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது. நான் எதற்காக இருக்க வேண்டும் என்று எவர் நினைக்கிறாரோ அது இன்று எல்லோராலும் பேசப்படுகின்றவர், ஒரு காலத்தில் புகழக்கூடியவர், இன்று அந்த புகழ் எதிர்மறையாக மாறியிருக்கின்ற மல்லையா போன்றவர்கள். மல்லையா ஒரு சாதாரண மனிதன் அல்ல, மதுபான தொழிலில் ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தார். உலகத்திலே தயாரிக்கின்ற அந்த மதுபானங்களிலே 3-2 இடத்தை மாறி மாறி பிடித்து கொண்டிருந்தார். அவர் அந்த தொழிலே சிந்தனை செயல்படுத்தினார், நிரந்தரமாக நின்றார். ஆனால் அவருக்குள் ஒரு சபலம் வருகிறது, ஏன் நம்மால் முடியாது என்று முடியாத காரியத்தை முடியும் என்று நினைத்தார். சிந்தனை அங்கேதான் தவறு செய்கிறது, முடியாத காரியத்தை முடியும் என்று நினைத்தார். என்னால் பணத்தை வைத்து எதையும் செய்ய முடியும் என்று எண்ணினார், அங்கே வீழ்ச்சி வந்துவிட்டது. எனவே தொழில் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அம்பானி சாதாரண பெட்ரோல் பங்கிலே வேலை பார்த்தவர் இந்தியாவுக்கு வந்து தோளிலே நூலை சுமந்து சென்றவர், 10 ரூபாய் ஷேர் என்று ஆயிரக்கணக்கான மக்களை சேர்த்து இன்று உலகத்திலேயே முதலிடம் 2வது இடம் பணக்காரராக வருகின்ற ஆற்றலை உருவாக்கி கொண்டார்கள் என்று சொன்னால் புதிய சிந்தனை. புதிய சிந்தனை யாருக்கு வருகிறதோ அவன் முதல் முதலில் வெற்றி பெறுகிறான். ஒவ்வொரு காரியமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, வால் டிஸ்னி உலகத்திலேயே சிறந்த பொழுதுபோக்கு ஒரு நிறுவனமாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது. அவன் வாழ்க்கையிலே எப்படி இருந்தான்? அவன் ஒரு சாதாரண பையன், படங்களை வரைந்து கொண்டிருப்பான். படத்தை பார்ப்பதற்கு எல்லோரும் அவனை வந்து பார்த்தாலும் நல்லா இல்லை, நன்றாக இல்லை என்று சொல்லி அவனை சோர்வடைய செய்வார்கள். ஆனாலும் என்னால் வெற்றி பெற முடியும் என்று சொல்லி அவன் ஒரு நாள் ஒரு கார் ஷெட்டில் படுத்து கொண்டிருக்கிறான். ஒரே ஒரு பிரெட் துண்டை காலையிலும் மதியமும் சாப்பிடுகிறான். அதே சிந்தனையோடு இருக்கிறான். ஒரு நாள் அப்படி இருக்கின்ற நேரத்தில் இவன் சாப்பிட்டு விட்டு வைத்த மீதி ஒரு பிரெட் மேலே இருக்கிறது, ஒரு அடிக்கு மேலே இருக்கிறது. அப்பொழுது ஒரு எலி அங்கிருந்து ஓடி ஓடி வந்தது. அதை துள்ளி துள்ளி பார்க்கும், அந்த பிரெட்டை எடுக்க முடியவில்லை. அது சிந்தனை செய்தது,
கீழே இருந்து நான் மேலே போய் குதித்து அதை எடுக்க முடியாது என்று சொல்லி பக்கவாட்டிலே இருந்த ஒரு கம்பில் ஏறி அங்கிருந்த குதித்து ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு ஓடியது. அப்பொழுதுதான் அந்த டிஸ்னி மனிதனுக்கு ஒரு சிந்தனை வெடிக்கிறது. அந்த எலியையை படமாக வைத்து டாமன் ஜெரி என்று ஒரு பெரிய நிறுவனத்தை இன்று ஆரம்பித்திருக்கிறான். அதற்கு அடிப்படை சிந்தனை என்ன ஏது என்று பார்க்கின்ற நேரத்தில் ஒரு மனிதனுக்கு வெற்றி கிடைக்கிறது. அதை நானும் கூட சில நேரத்திலே சொல்லுவேன், சிந்தனை செயல்பாடு சரியாக இருந்தால் எதையுமே வெற்றி கொள்ளலாம். ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடித்தார்கள். உடனே எதையும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த காரியத்திலும் உடனே வெற்றி பெற முடியாது. அதற்கு நாட்கள் ஆக ஆக சிந்தனையை போட்டு போட்டு செயல்பாடை அதுக்குள்ளே செலுத்தி அதன் பிறகுதான் மனிதன் வெற்றியாளனாக மாறுகிறான். சிந்தனை மட்டும் இருந்தால் மட்டும் மனிதன் வெற்றி பெற முடியுமா? அதற்கு ஊக்கம் கொடுப்பது எப்படி? புத்தகங்களை படிக்க வேண்டும். புத்தகங்களை படிக்கின்ற நேரத்திலே அதிலிருந்து கருத்துக்களை உள்வாங்க வேண்டும். 100 வருடம் வாழ்ந்தவரின் சரித்திரத்தை நாம் 30 நாட்களில் படித்து முடித்துவிடலாம். 80 வயது சாதனை படைத்தவனை நாம் 10 நாட்களில் படித்து முடித்து விடலாம். அப்பொழுதுதான் நமது செயல்பாடு தெரியும், அவர் ஏற்ற தாழ்வுகளை எப்படி சந்தித்தார் என்று. மேலே இருந்து புத்தகத்தை நாம் கீழ்நோக்கி படிக்கின்றோம். அதே புத்தகம் நம்மை கீழே இருந்து மேல்நோக்கி உயர்த்துகின்ற கருத்தை தருகிறது. நான் மல்லையாவை சொன்னேன், நல்லதையும் எடுக்க வேண்டும், கெட்டதையும் எடுக்க வேண்டும். நமக்கு தெரியாத ஒரு தொழில் நாம் கற்று தெரிந்து கொண்டு அதில் இறங்கினால் வெற்றி கிடைக்கும். கற்று தெரிந்து கொண்டு அதன் ப்ளஸ் மைனஸுகளை புரிந்து கொண்டு இது இவ்வளவு தூரம் வந்தாலும் நான் இப்படி நிற்பேன் என்று எண்ணுகின்ற நேரத்திலே தான் அவன் வெற்றியாளனாக மாறுகிறான். உலகமே டிஸ்னிலாண்டை வியந்தது. ஒரு சாதாரண மனிதன் அதை நானும் வெற்றி காண்பேன் என்று சொன்னான். சாதாரண மனிதன் விஜி பன்னீர்தாஸ் அவர்கள் அமெரிக்கா செல்லுகிறார். அங்கே டிஸ்னிலாண்டை பார்க்கிறார். உலகத்திலே இருந்து எவ்வளவோ பணக்காரர்கள் வருகிறார்கள். அவர்களெல்லாம் வந்து இதே மாதிரி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. ஆனால் ஒரு சாதாரண மனிதனுக்கு அந்த எண்ணம் வந்தது, என்னால் முடியும் என்று நினைத்தார். நினைத்ததோடு மட்டுமல்ல, பல முறை அங்கே சென்றார். எப்படி நடக்கிறது என்று பார்த்தார். அங்கே நடப்புகளை உள்வாங்கினார். என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும் என்று ஒரு சாதாரண மனிதன் இந்தியாவிலேயே முதன் முதலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இடத்தை கடற்கரை ஓரத்திலே செய்தவர் விஜி பன்னீர்தாஸ் அவர்கள் என்று சொன்னால் அவரது சிந்தனையிலே ஒரு முடிவு வந்தது, என்னால் நிச்சயமாக முடியும், இதுதான் வரும் என்று அவர் சிந்தித்தார். இவ்வளவு பிரச்சனைகள் அதிலே வரும் என்று எண்ணிய காரணத்தினாலே துணிந்து இறங்கினார். கண்ணை மூடிக்கொண்டு அவர் ஓடவில்லை, கண்ணை திறந்து வைத்து கொண்டு ஓடினார். இதிலே பள்ளம் இருக்கும் என்று நமக்கு தெரியும். சைக்கிளிலே போனால் கூட போகின்ற ரோட்டில் இந்த பள்ளம் இருக்கும் என்று தெரிந்ததினாலே நாம் என்ன செய்கிறோம், ஒதுங்கி போகிறோம், சற்று பிரேக்கை அமுக்குகிறோம், அதை தாண்டி போகின்றோம். இது சின்ன விஷயம்தான். சைக்கிளிலே ஏறியாகிவிட்டது, நாம் மிதித்தால் உடனே அங்கே போய்விடலாம் என்று சொன்னால் வழியிலே வருகின்ற இடைஞ்சல்களையும் அந்த தடங்கல்களையும் நீ சரி செய்ய முடியும் என்ற எண்ணம் இருந்தால் நீ வெற்றியாளனாக மாறுகிறாய். அதுதான் வாழ்க்கை. வெற்றி என்பது சாதாரண காரியம் அல்ல, தொடர் முயற்சி. கூடங்குளத்திலே அணு மின் நிலையம் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அங்கே இருந்து இந்தியா முழுவதும் கொண்டு செல்லலாம். ஆனால் ஒரு இடத்திலே தடை ஏற்பட்டால் கூடங்குளத்திலே இருக்கின்ற மின்சாரம் டெல்லிக்கு கிடைக்காது. தொடர்ந்த முயற்சி, கண்டினியூட்டி.
எந்த ஒரு மனிதன் தொழிலில் இருந்தாலும் தொடர்ந்த முயற்சியோடு அதை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கின்றானோ அவன் தொழில்தான் வெற்றி பெறுகிறது, அதை கவனிக்காதவன் தொழில் அங்கே கெட்டு விடுகிறது. இதுதான் வாழ்க்கை. வசந்தகுமார் 71 பிரான்ச் வைத்திருக்கிறார். அரசியலிலே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு எல்லாரையும் தெரியும். வங்கி கடன் கொடுக்கிறது, எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கிறது என்று சொன்னால் வாங்குவது பெரிதல்ல, கடனை வாங்குவது பெரிதல்ல, அந்த கடனை அடைக்கின்ற திறனவனிடம் இருக்கிறதா என்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ வங்கி கடன் கொடுக்கிறது, 2 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி நான் செல்லுகிறேன், போகின்ற இடங்களிலெல்லாம் வாழ்க வாழ்க என்று போடுகிறார்கள் என்று சொன்னி, அந்த வார்த்தைகளை மனிதன் எப்பொழுது பெருமையாக ஏற்றுக்கொள்கிறானோ அந்த நேரத்திலே சறுக்கல் வரும். இன்று வாழ்த்துகின்றவர்கள் நாளைக்கு நம்மை திட்டுவார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தன்னிலை உணர்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். வாழ்த்து செய்தி காதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிந்தனை செயல் வந்து நமது தொழிலோடு இருக்க வேண்டும். அந்த வாழ்த்து காதோடு இந்த காதுக்கு வந்து அந்த காதோடு போய்விடணும், புரிய வேண்டும். இவர்களாம் வாழ்த்தினார்கள். அந்த வாழ்த்துக்குரிய தகுதியை நாம் தொடர்ந்து தக்க வைத்து கொள்கிறோமா என்பதுதான் முக்கியம். தக்க வைத்து கொள்ளாவிட்டால் நீங்கள் செய்த சாதனைகளெல்லாம் வீணாக போய்விடும். எனவே கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம். சிந்தனையும் கண்டினியூட்டியும் இருக்க நேரத்திலே வேற ஒன்றும் இல்லை. 24 மணி நேரம் கடவுள் கொடுத்திருக்கிறார். நீங்கள் செய்கின்ற தொழிலுக்கு 2-3 மணி நேரம் வளர்ந்த பிறகு செலவிட்டால் ஆகாய விமானம் 33,000 அடிக்கு மேலே பறந்தாலும் 800 கிலோமீட்டர் வேகத்திலே சென்றாலும் அது சரியாக போய்கொண்டு இருக்கிறதா என்று அங்கே இருக்கின்ற பைலட்டுகள் பார்த்து கொண்டிருந்தால் தான் விமானம் சரியாக போகும். அது கம்ப்யூட்டரைஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடியது தான். ஆனாலும் எதற்காக 2 அங்கே பைலட் உட்கார்ந்துருக்கான்? எல்லாமே ஆட்டோமேட்டிக் தானே, பட்டன் தட்டினா ஏறுது இறங்குது, எதுக்கு 2 பைலட்டு? மானிட்டரிங், எது என்ன நடக்கிறது என்று யார் பார்வையில் அது படுகிறதோ அப்படி என்று சொன்னால் தான் நிரந்தரமான உனது பயணம் வெற்றி பெறும், நீயும் வெற்றி பெறுவாய். இதுதான் வாழ்க்கை. தண்ணீர், சாதாரண தண்ணி மலையில் அந்த மழை பெய்தோடனே ஓடி வருது, அது அப்படியே ஓடி வருது, அது ஒரு சானலாக மாறுது, ஒரு கால்வாயாக மாறுது, அங்கே ஒரு பெரிய அடைப்பு, ஒரு கல், அந்த தண்ணி நினைக்குது எனது பயணம் அங்கே கடல் வரையில் சென்று அடைய வேண்டும், நான் ஒரு நதியாக உருவாகி கடலை அடைய வேண்டும், இந்த தடை என்னை ஒன்றும் செய்துவிடக்கூடாது, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி போகின்ற தண்ணி அங்கே பார்க்கும், இடது பக்கம் போகலாமா என்று பார்க்கும், போக முடிந்தால் அப்படி போகும், வலது பக்கம் என்று சொன்னால் வலது பக்கம் போகும், இல்லை என்று சொன்னால் தன்னை வளப்படுத்தி கொண்டு அந்த கல்லை தாண்டி போகும். அது அதுவும் இல்லை என்று சொன்னால் அந்த பாறைக்கு கீழே ஓட்டை போட்டு அந்த தண்ணி வெளியே வந்துவிடும். அந்த நோக்கம் கடலை நோக்கி செல்வது. உன் வாழ்க்கையும் நீ வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கிறாய், தடைகள் நிச்சயமாக வரும், தடை வரும் என்று நினைத்து அதை தாண்டி செல்லுகின்ற ஆற்றல் உடையவன் தான் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறான், அவன் தான் சரித்திரம் படைக்கிறான். எனவே சிந்தனை செய் என்பது ஒவ்வொரு காரியத்திலும், அது ஒரு ஆட்சி செய்வனர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற அணு ஆயுதங்களை தயாரிக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, தயாரிப்பது பெரிதல்ல, அதை தன் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வது, தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது தான் சாலச் சிறந்தது. அதுதான் மனித இனம். சொன்னேன், விஜி பன்னீர்தாஸ் அவர்களை சொன்னேன், இன்னும் உலகத்திலே இருக்கின்ற அத்தனை பேர் நீங்க வரலாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். சிந்தனையின் செயல்பாடு தான் வெற்றியாக மாறி இருக்கிறது. சாதாரணமாக ஆட்டோ ஓட்டுவார்கள், ஆட்டோவில் எழுதியிருப்பார் செய்யும் தொழிலே தெய்வம். சாதாரண ஆட்டோ தான், 10 ஆட்டோ இருக்கும், அந்த ஆட்டோவில் ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த ஆட்டோவில் எழுதியிருப்பார் செய்யும் தொழிலே தெய்வம். அந்த ஆட்டோ ஓட்டுநர் தான் பயன்படுத்துகின்ற ஆட்டோவில் மட்டும் அதை எழுதுவதில்லை,
தன் உள்ளத்திலும் யமன் எழுதி வைத்திருக்கின்றானோ அவன்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். நீங்களே போவீங்க, பத்து ஆட்டோ நிற்கும், குறிப்பாக ஒரு ஆட்டோக்காரங்களை கூப்பிடுவீங்க, தம்பி வாங்க போகலான். ஏன் வாங்கண்ணே, குண்டல்தாசண்ணே வாங்க, ஏறுங்க, எங்கே போகணும் நான் அங்கே விட்டு பத்திரமா சேர்க்குறேன், பெண்கள் வந்தால் பத்திரமா வாங்கம்மா உட்காருங்கம்மான்னு சொல்லி அவங்கள இறக்கி விட்டு அவங்க அந்த சின்ன பேக் இதுக்குண்டா எடுத்து கொடுத்து போயிட்டு வாங்காமான்னு சொல்லுகிறதுல அந்த செய்யும் தொழில் தெய்வம் அங்கே வெற்றி பெறுகிறது. அதுதான் முக்கியம். நான் தான் அவங்கள்ட்ட இறக்கி விட்டேனே. இவர் சீரியமில் காலை போட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு பணத்தை கொடுமான்னு கேட்டால் இரண்டாவது நாள் அவர்களிடம் வரமாட்டார்கள். அதுதான் முக்கியம். தொழில் என்பது தொடர்ந்து செயல்பட வேண்டும். அந்த செயல்பாட்டில் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான் யாராக இருந்தாலும் சரி. பார்வையாலே இழக்கின்ற ஆற்றல் சிந்தனை செய்பவனுக்கு உண்டு. குகன் ராமாயணத்திலே ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். ராமன் காடாலசன் வந்து விட்டார், மரவுரி தாங்கி அங்கே இருக்கிறார் காட்டிலே. பரதன் பார்க்க வருகிறார், குகனுக்கு கோபம் வருகிறது. சிந்தனை இல்லாமல் கோபம் உடனடியாக வருகிறது. அண்ணனை காட்டிற்கும் அனுப்பிவிட்டு காட்டிலும் நிம்மதியாக இருக்க விடக்கூடாது என்று பரதன் படையெடுத்து வருகிறானா? கோபப்படுகிறான் குகன். நாவாய்களுக்கு சொந்தக்காரன், நாவாய் இரண்டுமே அந்த ராமனை வழிபடுகின்றவன். நாவாய்களுக்கு சொந்தக்காரன், நாக்கு வாய் இரண்டுமே அந்த ராமனை மட்டுமே வழிபடுகின்ற குகன் பரதனை பார்த்தவுடனே கோபப்படுகிறான், ஆவேசப்படுகிறான். சிந்திக்கவில்லை யார் இந்த பரதன் என்று. வருகிறான், கிட்ட நெருங்கி நெருங்கி வருகிறான். அங்கே பரதன் வந்து கொண்டிருக்கிறான். அவன் மன்னனாக வரவில்லை, அண்ணனை அழைத்து வருகின்ற ஒரு தம்பியாக வருகிறான். அலங்காரங்கள் இல்லை, மணிமகுடம் இல்லை. வருகிறான், கிட்டே நெருங்க 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 குகனுக்கு அந்த பரதனின் பால் பாசமும் பற்றும் வருகிறது. ஐயோ, நான் இவரை தவறாக நினைத்து விட்டேனே, என் சிந்தனை சரியாக செயல்படவில்லை. குகனின் சிந்தனை சரியாக செயல்படவில்லை. எனவே இவ்வளவு ஒரு சாந்தமான பரதனை நாம் இப்படி நினைத்து விட்டோமே என்று சொல்லி பரதனை பார்க்கிறான் குகன். அப்பொழுது இலக்கியவாதிகள் சொல்லுகிறார்கள், சிந்திக்காமல் திட்டினான், சிந்திக்காமல் அவன் நிந்தித்தான். பரதனின் அருங்குணங்களை தெரியாமல் அவன் நிந்தித்து விட்டான். எனவே இந்த பரதன் ராமனை அழைத்து வர செல்லுகிறான் என்று தெரியவில்லை. அதே நேரத்தில் தன்னால் தான், பரதனால் தான் ராமன் காட்டிற்கு வந்தான் என்ற ஒரு உள்ளுணர்வு அங்கே பரதனுக்கு இருக்கிறது. நம்மால் இந்த ராமன் இங்கே காட்டிற்குள் இருக்கிறான், நாம் தான் தவறு செய்து விட்டோம் என்று பரதன் நினைக்கிறான். குகனோ தவறாக நினைத்து விட்டேன் என்று அவன் நினைக்கிறான். அதிலே விமர்சகர்கள் சொல்லுகிறார்கள், இப்பொழுது பரதன் குகன் காலில் விழ வேண்டுமா, குகன் பரதன் காலில் விழ வேண்டுமா? காட்டிற்கு வந்த ராமனை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கின்றவன் குகன். அரண்மனையிலே அத்தனை படை வீரர்கள் இருந்தும் நாமெல்லாம் இருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டிய ராமனை அந்த குகன் பார்த்து கொண்டிருக்கிறான், உதவியாக இருக்கிறான். எனவே பரதன் குகன் காலில் விழுவானா, குகன் பரதன் காலில் விழுவானா என்று விமர்சகர்கள் யோசிக்கின்ற நேரத்திலே நீங்கள் நினைப்பீர்கள், குகன் தான் காலில் விழ வேண்டும், பரதன் காலில் விழ வேண்டாம் என்று. சிலர் பரதன் தான் குகன் காலில் விழ வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் குகன்தான் பரதன் காலில் விழுந்து வணங்குவான். காரணம், தவறு பரதன் இழைக்கவில்லை. ராமரை காட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் பரதனுக்கு இல்லை. அப்படி இருந்தால் அவன் ஆட்சியிலே அங்கே அலங்காரமாக இருக்கலாம், அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கலாம், ராமனை தேடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ராமனை தேடி அவன் சாதாரண ஆடையிலே வந்து அண்ணனை அழைத்து செல்ல வருகிறான் பாருங்கள், அவன்தான் பெரியவன். எனவே குகன் தான் நினைத்தது தமது சிந்தனை தவறு என்று சொல்லி அவர் காலிலே விழுகிறான். சிந்தனைக்காக சொன்னேன், செயல்பாடுக்காக சொன்னேன். எதையும் நினைத்த உடனேயே நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது.
ஆராய்ந்து பார்த்து எடுக்க வேண்டும். எதற்காக வருகிறான் என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் அந்த சிந்தனை தவறாக மாறாது. சிந்தனை மட்டும்தான் வாழ்க்கையிலே வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். அந்த வெளிச்சம்தான் நிரந்தரமாக இருக்கும். அதனாலே தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியம் செய்கின்ற நேரத்திலும், பெரியவர்களை பார்க்கின்ற நேரத்தில் எப்பொழுதோ ஒரு சின்ன தகராறு இருக்கலாம், அல்ல வார்த்தைகள் மாறி இருக்கலாம். அதற்காக அவரை எப்பொழுதும் நாம் தூற்ற வேண்டும் என்பதல்ல. அவர் மீண்டும் உங்களிடம் வாழ்த்துவதற்கும் உங்களை அழைத்து செல்வதற்கும் வரலாம் என்ற சிந்தனை நம்மிடம் இருந்தால் வார்த்தை தடிக்காது. வாழ்க்கையிலே மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் என்றைக்குமே வார்த்தை தடிக்கக்கூடாது. சிலர் தடித்த வார்த்தைகளையே பயன்படுத்துக தன்னை தயார்படுத்தி கொண்டிருப்பார்கள். எப்போ வேணாலும் தடித்த வார்த்தைகள், அடுத்தவர் மனதை புண்படுத்துகின்ற வார்த்தைகளை மட்டும்தான் தேடி 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 கண்டுபிடித்து பிரயோகிப்பார்கள். அது தவறு. அருமையான மென்மையான சந்தோஷமான வார்த்தைகளை யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். எனவே வாழ்க்கை என்பது சிந்தனையின் அடிப்படையிலே வருவது. மேலாளரை சந்திக்கப் போகிறேன், தொழில் சம்பந்தமாக அவரிடம் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றேன். ஒரு வார்த்தையை தவறாக அவர் பயன்படுத்துகிறார், அது என் உள்ளுணர்வு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, என் சுய மரியாதை அதற்கு இடம் கொடுக்கவில்லை. எதற்காக அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் என்று என் மனம் ஒத்துக்கொள்ளவில்லை. அடுத்து என்ன செய்ய வேண்டும்? உன் மரியாதை அங்கே குறைகிறது, அந்த குறைகின்ற மரியாதையை நீ எப்பொழுது எடுத்துக்கொள்ளுவாய்? அப்பொழுதுதான் உங்கள் சிந்தனை வர வேண்டும். மரியாதை குறைவாக பேசிய மேலாளரால் நமக்கு என்ன லாபம்? அவர் சொன்ன வார்த்தையைப் போல் நாமும் திருப்பி வார்த்தையை சொன்னால் அந்த உறவு அங்கே முறிகிறது. வியாபாரத்திற்காக சொல்லுகிறேன், ஒரே வார்த்தையை திருப்பி போட்டால் வியாபாரம் அங்கே முறிகிறது, அன்பு கெடுகிறது. அப்பொழுதுதான் நீங்கள் சிந்திக்க வேண்டும், அந்த மேலாளர் ஒரு நிறுவனத்தின் மேலாளர் மட்டும்தான், அதற்கு மேலே அந்த நிறுவனம் இருக்கிறது. இவர் இன்றிருப்பார், நாளை போவார். எனவே நாம் ஒரு தடித்த வார்த்தையை பயன்படுத்தினால் நாளைக்கு அந்த நிறுவனம் நம்மை பார்த்து கேட்கும், வசந்தகுமார் அவர் ஒரு மேலாளர்தான், அவர் இந்த தடித்த வார்த்தையை சொன்னார் என்பதற்காக நீயும் தடித்த வார்த்தையை சொன்னால் இருவரும் சமமாக மாறிவிடுகிறீர்கள். அப்படி மாறினால் உனக்கென்று மரியாதை என்ன இருக்கிறது இந்த கம்பெனியிலே என்று அவர்கள் கேட்பார்கள். எனவே இடம் பொருள் ஏவல் பார்த்து அதனால் நமக்கு என்ன லாபம் வரும் என்று சிந்தித்து செயல்பட்டு வார்த்தையை நீங்கள் குறைத்து சாதுவாக பேசி அந்த கலந்துரையாடலை முடிக்க வேண்டும். அதற்கு மேலே ஒன்று, அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு பிடிக்க இல்லை, உங்களால் அங்கே இருக்க முடியவில்லை, உணர்ச்சி அங்கே உங்களுக்கு வருகிறது, தன்மானம் அங்கே சுடுகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை. ஐயா, இன்றைய கலந்துரையாடலை இன்றை முடித்து விடுவோம், மீண்டும் சந்திக்கிறேன் என்று அந்த வார்த்தை போட்ட உடனே நீங்கள் எழுந்து வெளியே வந்துவிட்டால் அந்த மனிதன் இரவு முழுதும் தூங்க மாட்டான். வசந்தகுமாரை இப்படி நாம் பேசிவிட்டோமே என்று. இதுதான் வாழ்க்கையின் வெற்றி. அங்கேதான் உங்கள் சிந்தனை வேண்டும். அப்படி சிந்தனை இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி வர முடியும். இதெல்லாம் வரலாறு மட்டுமல்ல, நாம் நடந்து கொண்டிருக்கின்ற பாதை. அந்த பாதையில் எப்படித்தான் இருக்க வேண்டும்? எதற்கெடுத்தாலும் நமக்கு ஒரு முடிவு வரும், அது நல்ல முடிவாக வரும் என்று சிந்திக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயத்திற்காக நீங்கள் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு இந்த வார்த்தைகளை கொட்டிவிட்டால் அந்த வார்த்தைகளை திருப்பி எடுக்க முடியாது. வாழ்நாள் முழுதும் நினைப்பான், வசந்தகுமார் 1978 இந்த வார்த்தையை சொன்னாய், என் மனதில் பதிந்து கிடக்கிறது. அதை அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடாது. நல்ல வார்த்தைகளை சொன்னால் பாராட்டுவார்கள். வசந்தகுமார் 1978 அப்படித்தான் இருந்தான், 2018 அப்படித்தான் பழகிறான் என்று யார் நல்ல நிலையை அடைகிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். சாதாரண மனிதன் நம்மை கேட்பான், நீ என்ன பெரிய ஆளா, உங்கள்கிட்ட தான் பணம் இருக்கா, என்கிட்ட பணம் இல்லையா? சாதாரண ஒருத்தன் சாதாரண தொண்டன் கூட வேண்டாத தொண்டன் கேட்பான்ல, சரிப்பா நான் உன்னோட சின்ன ஆள் தான், நீ என்கிட்ட பேசுறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லைப்பா, நான் போயிட்டு வரேன்னு சொன்னான்,
அவன் ஒரு நாள் சிந்திப்பான், அடுத்த நாள் அவன் அறைக்கு வருகின்ற நேரத்தில், தனியாக இருக்கின்ற நேரத்தில் அவனை கேளுங்கள், தம்பி உன்னை விட நான் குறைந்தவன் அல்ல, நான் இந்த அரசியலிலே இருக்கிறேன், இந்த அரசியலிலே வாக்குதனை பெறுகிறேன் என்பதற்காக என் சுயமரியாதையை நான் விட்டு கொடுக்க முடியாது, இனிமேல் நீ மற்றவரிடம் இப்படி பேசாதே என்று அவனை அழைத்து நமது அறையிலே வைத்து சொன்னால் அவனுக்கு இரண்டு அறை கொடுத்த மாதிரி இருக்கும். அதுதான் வாழ்க்கை. நீ தனியாக கூப்பிட்டு அவனை பேசுகின்ற நேரத்தில் நீ இப்படி சொல்லியிருக்க கூடாது, நான் எது எந்த வகையிலும் உன்னை விட குறைந்தவன் அல்ல, நான் அரசியல்வாதியாக இருப்பதனால் என்னை நீ குறைத்து எடை போடாதே என்று அவனை நாம் தனியாக கூப்பிட்டு பேசினால் அவன் வாழ்நாள் முழுவதும் இதை ஒரு அனுபவ பாடமாக வைத்துக் கொள்வான். அங்கே தான் சிந்தனை செயல்பட வேண்டும். முறிப்பது என்பது பெரிதல்ல, போயான்னு சொல்றது பெரிய காரியம் அல்ல. அசோக் லேலண்டிலே 1000 கலர் டெலிவிஷன் ஆர்டர், 1985-86 நான் டி நகரிலே இருக்கிறேன், 800 எங்கே இருக்கிறது, அதிகாலை 6 மணிக்கே கிளம்பி அங்கே போய் வாசலிலே காத்து நிற்பேன், உள்ளே விடமாட்டார்கள். அந்த பர்சனல் மேனேஜர் வந்த பிறகு அவரிடம் தொலைபேசியில் அழைத்து கேட்டு அதன் பிறகுதான் வருவார்கள். அப்பொழுது நம்ம சிந்தனை செயல்பட வேண்டும். நமது நோக்கம் என்ன? இத்தனை கிலோமீட்டர் தாண்டி இங்கே வருகிறோம். அந்த பர்சனல் மேனேஜர் கடைக்கண்ணை காட்டினால் சரி என்று சொன்னால் 1000 தொலைக்காட்சி பெட்டிகள் கிடைக்கும் ஆர்டர். 6 மாதங்கள் ஒரு மனிதன் அங்கே வாசலிலே காத்து கிடந்தவன் இந்த வசந்தகுமார். அந்த 6 மாதம் பொறுமையாக காத்து கிடந்தனாலே தான் இந்தியாவிலே முதல் முதலாக ஒரே ஆர்டரில் 1000 கலர் டெலிவிஷன்களை வித்தவன் என்ற பெருமை இந்த வசந்தகுமாருக்கு கிடைத்தது என்று சொன்னால் அந்த வெற்றிக்கு அடிப்படை பொறுமை, அந்த பொறுமைக்கு உள்ளே இருக்கின்ற சிந்தனை, அந்த சிந்தனை என்னை செயல்படுத்திய விதம், இன்று மனிதனாக நிற்கிறேன் என்று சொன்னால் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாம் அதை பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். வெற்றி பெற்றவர்கள் அத்தனை பேரும் உடனடியாக வெற்றி பெற்றவர்கள் அல்ல, பல ஆண்டு காலம் உழைத்திருப்பார்கள், பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பார்கள். ஆனால் உயரத்தில் பறக்க பறக்க நாம் தரையை விட்டு மேலே போய்கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். எப்படி என்று சொன்னாலும் மனித வாழ்க்கை இந்த தரையை, இந்த மண்ணை, இந்த மண்மாதாவை நம்பித்தான் இருக்கிறது என்று நினைக்கிறோமோ அன்று தொடர்ந்த வெற்றி உனக்கு கிடைக்கும். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை ஓட்டத்திலே எத்தனையோ பிரச்சனைகள், அத்தனை பிரச்சனைகளையும் சமாளிக்கின்ற விதம் என்ன? ஒரு மணி துளி நீ சிந்தித்து பேசு. நண்பன் இப்படி பேசிவிட்டானே என்று உடனடியாக நீ பேசாதே. கணவன் மனைவியும் அப்படித்தான். வந்த உடனே அவர்கள் கேள்வி கேட்பார்கள், எங்க போயிட்டு வந்துட்டீங்க, என்ன பெரிய பணத்தை சம்பாதிச்சுட்டு வந்துட்டீங்களா, நான் காலையிலேருந்து காத்திருக்கேன், பிள்ளைகளுக்கு அது இல்லை இது இல்லைன்னு வந்த உடனே அவர்கள் குரல் எழுப்புவார்கள். காரணம், காலையிலே இருந்து மாலை வரையிலே நம் கணவன் பணத்தை கொண்டு வருவான், குழந்தைகளுக்கு தேவையை பூர்த்தி செய்வான் என்ற ஏக்கத்தோடு இருக்கின்றார்கள். அந்த ஏக்கம் உணர்ச்சியாக மாறி சிந்தனையை குறைக்கிறது. உடனடியாக வார்த்தையை கொட்டுவார்கள். கொட்டுகின்ற நேரத்திலே நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு புன்முறுவலை மட்டும் கொடுங்கள், சிரித்து கொண்டே உள்ளே போங்கள். இன்று என்ன சற்று கோபமாக இருக்கிறாயே, எனக்கு ஒரு கப் தண்ணி கொடு என்று கேளுங்கள், அடுத்து ஒரு கப் காப்பி கொடு என்று கேளுங்கள். இந்த தண்ணிக்கும் அந்த காப்பிக்கும் இடைப்பட்ட கால அவகாசத்தில் உங்கள் மனைவி சிரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்பொழுதுதான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றீர்கள். உடனடியாக நீங்களும் பேசிவிட்டால் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது, நான் சம்பாதிக்கிறேன், நான் அப்படித்தான் வருவேன், நான் இல்லாமல் நீ இருக்க முடியுமா என்று ஒரு வார்த்தையை போட்டால் வாழ்க்கை ஓடம் சற்று தள்ளாடும். எனவே பொறுமையாக இருக்கின்ற நேரத்தில் உங்கள் சிந்தனை செயல்படும். சிந்தனை செயல்படுகின்ற நேரத்தில் நீங்கள் வெற்றியாளராக மாறுகின்றீர்கள். வெற்றி என்பது சாதாரண காரியம் அல்ல. சாதாரண ரயிலில் இப்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். பஸ்ஸை விட கூட்டம் அதிகமாக ட்ரெயினில் இருக்கிறது. பொருளாதாரம், அதை ஸ்டீவன்சன் என்று ஒரு மனிதன் ஒருவன் கண்டுபிடித்தான். அந்த நீராவி இயந்திரத்தை நிலக்கரி தோண்டுகின்ற சுரங்கத்திலே பணியாற்றினான். அவன் மனதில் ஒரு சிந்தனை, எல்லோரும் வாழ்கிறோம், எல்லோரும் உழைக்கிறோம், எல்லோரும் மாதம் மாதம் சம்பளம் வாங்குகின்றோம்,
புதிய சாதனை ஒன்றுமில்லையே என்று அந்த நீராவி இயந்திரம் அங்கே பயன்படுத்துகின்ற காலம் அது. இவன் அந்த சுரங்கத்திலே இருந்து கொண்டு சிந்தித்து கொண்டே இருந்தான், ஏதாவது ஒன்று பண்ண வேண்டும் என்று சொல்லி. ரைட் சகோதரர்கள், ரைட் பிரதேசம் எப்படி விமானத்தை கண்டுபிடித்தார்களோ அதே போல இவன் சிந்தனையிலே இருக்கிறான். நீராவி இயந்திரத்தை வைத்து ஒரு வண்டியை தயாரித்தால் என்ன என்று கேட்கிறான், நினைக்கிறான். அவன் சிந்தனை அதிலே போய்கொண்டிருக்கிறது. மற்ற தொழிலாளிகள் எல்லாம் சொன்னார்கள், இவன் நின்று கொண்டே தூங்குகின்ற ஒரு சோம்பேறி என்று. நின்று கொண்டே தூங்குகின்ற ஒரு சோம்பேறி என்று சொன்னார்கள். அவன் இந்த காதில் வாங்கி இந்த காதிலே விட்டான். டால்ஸ்டாய் சொன்னது போல, நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை செய், உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆற்றல் இருக்கிறதோ அதை செய், செய்வதற்கு முன் சிந்தித்துப்பார், சிந்தனை விளையலே போடு, அந்த விளைச்சலிலே உனக்கு வெற்றி என்று வந்துவிட்டால் நீ தொடர்ந்து போ, இந்த காதிலே வாங்கி அந்த காதிலே வேணு என்று ரஷ்ய எழுத்தாளன் டால்ஸ்டாய் சொன்னது போல அந்த சிம்ப்சன் அவர்கள் காதில் வாங்கி அங்கே விட்டான், சரித்திரம் படைத்தான். இன்று ரயில் பயணம் உலகமெல்லாம் மக்களை பாதுகாத்து பத்திரமாக கொண்டு போகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்பொழுது மிகவும் பத்திரமாக ரயில் சேவை இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆக சிந்தனை யாருக்கு வர வேண்டும் என்பதல்ல, வருகின்றவன் அதை தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி பெறுகிறாரா என்பதுதான் முக்கியம். பார்வை, பார்வையில் இடை போடுகின்றவர். பார்வை பார்த்த உடனே இவன் நல்லவன் கெட்டவன் என்று இடை போடலாம், ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி அவன் சிந்தனையிலே போட்டு இவன் நல்லவன் தானா கெட்டவன் தானா என்று இடை போட வேண்டும். அந்த பார்வையும் முக்கியம். பார்வை என்பது சாதாரணதல்ல. நேரு பெருமான் மறைந்த பிறகு இந்தியாவை பாதுகாக்கப் போவது யார் என்று கேட்டார்கள், ஒரு தூய மனிதன், சாதாரண மனிதன். 5வது வகுப்பு படித்து 6வது வகுப்பு படித்த காமராஜ் ஒரு லால் பகதூர் சாஸ்திரியை அங்கே தேர்ந்தெடுக்கிறார். எதற்காக? மனமும் மனமும் ஒத்துழைக்கிறது. அவன் ஏழையை பற்றி உணர்ந்தவர் பெருந்தலைவன் காமராஜ், அதே போலே லால் பகதூர் சாஸ்திரியும் ஏழையின் மனநிலை உணர்ந்தவர். இவர் ஆண்டால் ஏழைகளுக்கு நன்மை கிடைக்கும் என்று நல்ல காரியத்திற்காக யார் சிந்தனை செய்கிறார்களோ அந்த செயல்பாடுதான் வெற்றி கிடைக்கிறது. 2வது பாரத பிரதமராக லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் சாதாரண மனிதன். பட்டம் பறக்க விடுகிறோம், காற்றை கிழித்து கொண்டு போகிறது. ஒரு கண்ட்ரோலை தாண்டி போகின்ற நேரத்திலே அந்த வளையங்களை போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிறோம். காரணம், எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் என் கைக்குள்ளே இருக்கின்ற அந்த நூலில் தான் உன் வாழ்க்கை இருக்கிறது என்று போகின்ற பாதையை கண்ட்ரோலில் வைத்து கொண்டிருப்பவன் தான் வெற்றியாளனாக எப்பொழுதும் மாறுகிறான். அது நிச்சயம் தேவை. வெற்றி வெற்றி என்று எல்லோரும் சொல்லலாம், அந்த வெற்றியை தக்க வைப்பதும் பெரிய காரியம். ஒரு சாதாரண மனிதனாக இருக்கின்றவன் எப்படி வெற்றி பெறுகிறான்? கிராமத்திலே உள்ள பையன், அவனிடம் வசதி இல்லை, பஸ்ஸில் போவதற்கு காசு இல்லை. அவன் மனதில் ஒரு சிந்தனை, நான் ஒரு பெரிய ஓட்டக்காரனாக வருவேன், ஆனால் ஆசிரியர் என்னை விளையாட்டில் சேர்ப்பதில்லை. காரணம், அவன் ட்ரைனிங் அங்கே வருவதில்லை. ஆனால் ஒரு நாள் ஆசிரியரிடம் கேட்டான், ஐயா என்னை ஓட்ட பந்தயத்தில் விடுங்கள், நான் வெற்றி பெற்று தருகிறேன் என்று சொன்னான். முடியாது 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 என்று தடுத்து கொண்டே இருந்தார். ஒரு காலகட்டத்திலே மாவட்டத்திற்கான போட்ட போட்டி அந்த ஓட்ட பந்தயத்திலே நான் கலந்து கொள்வேன் என்று இவன் வீரமாக சொன்னான். ஆசிரியருக்கு ஆச்சரியம், என்னடா இவன் ஒரு நாளும் இவ்வளவு தூரம் அழுத்தி கேட்க மாட்டான், இப்பொழுது கேட்கிறானே என்று சொல்லி ஓடு என்று சொன்னான். ஓட்ட பந்தயத்திலே மாவட்ட அளவிலே முதல் மாணவனாக முதல் வீரனாக அந்த சாதாரண பையன் வந்தான். ஆசிரியருக்கு ஆச்சரியம், ஒரு நாள் கூட நீ இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளவில்லை, எப்படி வெற்றி பெற்றாய் என்று சொல்கிற நேரத்திலே சொன்னார், ஐயா நான் அங்கே பள்ளிக்கு செல்லுவதற்கும் கல்லூரி செல்லுவதற்கும் என்னிடம் காசு இல்லை, பஸ்ஸில் இருக்கின்ற விலைவாசியில் என்னால் பஸ்ஸுக்கு பணம் கொடுக்க முடியவில்லை, எனவே நான் பஸ்ஸில் பயணம் செய்யவில்லை. பின்னாடி இருந்த கேரியரை பிடித்து கொண்டு ஓடி 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 இந்த கல்லூரிக்கு வந்தவன், எனவே ஓட்ட பந்தயத்தில் நான் வெற்றி பெற்றேன் என்று ஒரு சிந்தனையை போட்டு அதை செயல்படுத்தி வெற்றி வீரனாக மாறினான் ஒரு கிராமத்து பையன். ஏன் முடியாது என்பதற்கு ஒரு இலக்கணம் அது, என்னால் முடியும் என்பதற்கு ஒரு இலக்கணம், எதையும் சாதிக்க முடியும் என்ற சிந்தனையில் வந்த வெளிப்பாடு அவன் ஓட்ட பந்தயத்திலே வெற்றி பெறுகிறான். தயக்கம் ஒரு மனிதனுக்கு வரும், கலக்கம் ஒரு மனிதனுக்கு வரும். தயக்கமா கலக்கமா என்று
நீ சிந்தித்து பார்க்கின்ற நேரத்தில் ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள்ள வேண்டும். நீ தயக்கமடைந்தால் உனக்கு என்ன லாபம்? நீ கலக்கமடைந்தால் உனக்கு என்ன லாபம்? இறைவன் கொடுப்பது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையிலே நீ வெற்றி பெற வேண்டும். கலக்கமடைந்து நீ சோர்ந்து உட்கார்ந்து கொண்டால் இந்த உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது. தயக்கம் இருந்தவன் தயங்காமல் என்னால் வெற்றி பெற முடியும். இறைவன் கொடுத்த சக்தி என்னிடம் இருக்கிறது, அதை கடைசி வரை பயன்படுத்துகிறேன் என்று எவன் நினைக்கிறானோ அவனுக்கு தயக்கமும் வராது, கலக்கமும் வராது. காரணம், அந்த துணிச்சல் வந்துவிடும். என்னடா வந்துடப்போகுது, கடவுள் எனக்கு ஆயுசை இத்தனை ஆண்டுகள் என்று தான் கொடுத்திருப்பார், எனக்கு தெரியாது. நான் எதற்காக நித்தம் 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 பயந்து கலங்கி ஏன் நான் சாக வேண்டும் என்று எந்த இளைஞன் நினைக்கிறானோ, எந்த மனிதன் நினைக்கிறானோ, அவன் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். அதைத்தான் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும். எனவே உலகம் என்பது உன்னை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளும்? தயங்கியவனை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது, கலக்கமடைந்தவனை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. தயக்கமும் இல்லை, கலக்கமும் இல்லை, என்னிடம் ஆற்றல் இருக்கிறது, நான் வெற்றியாளனாக மாறுவேன் என்று எவன் முடிவெடுக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். அவனைத்தான் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுகிறது. எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். எந்த வரலாறை எடுத்தாலும் ஏற்ற தாழ்வு இல்லாத வாழ்க்கை இல்லை. மகாத்மா காந்தி ரயில்வே ஸ்டேஷனிலே தூக்கி எறியப்படுகிறார். எரிந்த பிறகும் என்னால் இந்த மக்களுக்காக போராட முடியும் என்று எழுந்து நின்றார் பாருங்கள், அவர்தான் வெற்றி பெறுகிறார். லண்டன் மாநாட்டிலே காந்தி உள்ளே நுழைகின்ற நேரத்தில் அரை நிர்வாண பக்ரி என்று சொன்னவுடனேயே காந்தி தயக்கமடையவில்லை, கலக்கமடையவில்லை. என் நாடு இது, அந்த நாட்டிற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன், நான் கடைசி வரையிலும் இதே ஆடையில் தான் நான் வருவேன் என்று பிடித்து அடம் பிடித்து வெற்றி பெற்றார் பாருங்கள். அந்த தயக்கத்தை ஒழித்ததினாலே தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. காரணம், நல்ல நோக்கத்தோடு செயல்படுகின்றேன் நான், என்னை யாரும் தடுக்க முடியாது என்று சொல்கிறார் பாருங்கள். அதுதான் வாழ்க்கை. தயக்கம் என்பது நமக்கு தேவையில்லை. என்ன வந்துட போகுது, இவ்வளோ சொத்து சேர்த்துருக்கீங்க, வாழ்க்கையில் இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கீங்க, பயந்து வீட்டில் படுத்து கிடந்தால் என்ன? பயந்தவர்கள் வாழ்க்கையில் தோல்வியைத்தான் சந்திக்கின்றார்கள். வாடாவா பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். அதுக்கு ஒன்று ரெண்டு அரசியல்வாதிகள் நம்ம நாட்டில் உண்டு, அட்ரா அட்ரா அட்ரான்னு அடித்து வெற்றி பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தயக்கத்தோடு கணக்கு பண்ணி வாழ்க்கையில் குதித்தவங்கள்லாம் தோத்துருக்காங்க. எனவே துணிச்சல் தயக்கத்தை மாற்றி காட்டும். அந்த துணிச்சல் எல்லோருக்கும் வேண்டும். அந்த துணிச்சல் தான் வெற்றி பெறும் என்று சொல்லி சிந்தனை செய் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். சிந்தனை என்பது பாசிட்டிவாக இருக்க வேண்டும், முற்போக்கு தன்மையுடையதாக இருக்க வேண்டும். பள்ளத்தை மட்டும் நினைக்கக்கூடாது. நாம் நேர்பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம், சம பாதையில் சென்று தான் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மனதில் நிறுத்தி சிந்தனை செய்ய வேண்டும். அந்த சிந்தனை உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்களுக்கும் என் கருத்துக்களை ஒன்று இரண்டை நீங்கள் உள்வாங்கினால் நீங்களும் வெற்றியாளராக மாறுவீர்கள் என்று இந்த சிந்தனை செய் நிகழ்ச்சியில் நான் உங்களை மீண்டும் ஒருமுறை குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.